அர்த்தமுள்ள ஆன்மீகம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் பலவிதமான ஆன்மீக ஜோதிட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மார்கழி மாதத்தில் நேற்றைய தினம் ஒரு நண்பர் ஒரு வினா எழுப்பினார். மார்கழி மாதத்தினுடைய கோலத்தினுடைய தத்துவங்களை கொஞ்சம் விளக்கினா சௌரியமாக இருக்கும் அப்படின்னார். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது விடியற் காலையில் பக்த கோடிகள் எழுந்திருந்து அவரவர்களுடைய கடமைகளை செய்யக்கூடிய ஒரு அருமையான பிரார்த்தனை மாதம். இதில் இந்த கோலம் அப்படிங்கிறது மகளிர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கலை அப்படின்னு கூட சொல்லலாம். மார்கழி மாதத்தில் விடியற் காலையில் எழுந்து கோலம் போடுறது, அந்த கோலத்தின் நடுவில் மலர்களால் அலங்கரிக்கிறது, இவைகளெல்லாம் தொன்று தொட்டு காணப்படுறது. ஆனால் இன்றைய காலங்களில் நடைமுறையில் இரவு நேரத்திலேயே கோலத்தை போட்டுட்டு அந்த கோலத்தை சுற்றி கல்லை வச்சுட்றா. நைட்டில் வரக்கூடிய வாகனங்கள் அந்த கல்லில் தடுக்கி விழறா. இது வந்து கோலம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரதானமோ, சாலைகளில் இருக்கக்கூடிய கற்கள் போக்குவரத்துக்கு பாதகத்தை கொடுக்கறது அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை நாம் அவசியம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். கோலம் போடுறது அப்படிங்கிறது விடியற்காலையில் அந்த மகளிர்கள் எழுந்து கோலம் போடும் பொழுது ஓசோனில் இருக்கக்கூடிய பலவிதமான இயற்கை காற்றுக்கள் அவர்களுக்கு கிடைத்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியோர்கள் ஏற்படுத்திய வழக்கம். ஆனால் முதல் நாள் இரவே நாம் கோலம் போடுறது அப்படிங்கிறது முற்றிலும் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இரவு நேரத்திற்கு நிசி வேலை அப்படின்னு பேர். இரவு 12 மணிக்கு துர்தேவதைகளுடைய நடமாட்டங்கள் காணப்படுறதையும் பலவிதமான விஞ்ஞான ஆய்வுகள் கூட இதை உணர்த்துறது. அதனால நடு இரவில் மகளிர்கள் கோலம் போடுவதை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. விடியற்காலை எழுந்திருக்க வேண்டும், விடியற்காலையில் நாம் கோலம் போட வேண்டும், விடியற்காலையில் இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தனுர்மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்த கொடிகள் ஏற்றுக்கொண்டு நீங்களும் அனுகூலத்தை பெற்று மற்றவர்களுக்கும் அனுகூலத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அனுகிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.